ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆதவன் இல்லம். இப்போ இன்னைக்கு வந்துட்டு நான் வந்து பாவக்காவை கிட்ஸும் எப்படி வந்து விரும்பி சாப்பிட்றதுன்னு சொல்லிட்டு ஒரு ரெசிபி கொடுக்க போகிறேன் நான் உங்களுக்கு. ஸோ பாவக்காய் வந்துட்டு யூஸ்வலாகவே வந்து கிட்ஸு சாப்பிட மாட்டாங்க. ஆனால் கிட்ஸையும் எப்படி சாப்பிட வைக்கலான்னா அதை கொஞ்சம் மொறுமொறுன்னு செஞ்சும் போது அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இப்போ நான் ஒன்று செஞ்சு காட்ட போகிறேன். பாவக்காவை இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பாவக்காய் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷான பாவக்காய் இல்லை, இருந்தாலும் எனக்கு பிடிக்கும்ட்டு நான் வாங்கிட்டு வந்திருந்தேன் கடையிலேருந்து. இது வந்து பாவக்காய் இப்படி செஞ்சால் சாப்பிட பிடிக்காதவங்க கூட இந்த பாவக்காயை ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துட்டு அதில் இருக்க சீடை வந்துட்டு எடுத்துருங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ வந்துட்டு தின்னாக போட முடியுமோ அந்த அளவுக்கு வந்துட்டு தின்னாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு போலில் கட் பண்ணதெல்லாம் போட்டு அவனில் ஒரு 5 மினிட்ஸ் வந்துட்டு வைங்க. ஸோ இது வந்துட்டு நீங்கள் ஸ்டவ் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அவன் இருந்துச்சுன்னா அவன்லேயே போட்டு எடுத்துக்கிட்டேன். அவன் நல்லா முறுன்னு வரும். ஸோ அவன்ல ஒரு 5 மினிட்ஸ் வச்சுட்டு திருப்பியும் நான் அதை எடுத்து அதில் வந்துட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடி, கொஞ்சம் ஆயில், அப்புறம் தேவைக்கேற்ப சால்ட் போட்டு திருப்பியும் ஒரு மிக்ஸ் பண்ணி திருப்பியும் அவனில் வைங்க. ஸோ அடுத்த 5 மினிட்ஸ் வச்சு நான் அடுத்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்துட்டு நான் அதுக்கு காரம் சேர்க்குறேன். ஸோ கிட்ஸும் சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னா அது ஒரு கிறிஸ்பியாக ஒரு சிப்ஸ் மாதிரி கொஞ்சம் வரும், அந்த கிறிஸ்பினஸ் இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் காரம் வந்துட்டு கிட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி காரம் போட்டுக்குங்க. ஸோ இந்த மாதிரி வச்சு வச்சு நான் எடுத்ததில் நான் மொத்தமாக ஒரு 15 மினிட்ஸ் வச்சு எடுத்தேன். ஸோ 5 மினிட்ஸ் ஃபஸ்ட்டு வச்சுட்டு அடுத்து வைக்கும் போது 3 மினிட்ஸாக வந்துட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது வந்துட்டு இவ்வளோ இவ்வளோ நான் எவ்வளோ வச்சேன் பாருங்கள், இவ்வளோ தான் பாவக்காய் வந்துட்டு வந்திருக்கு எனக்கு. ஸோ இந்த மாதிரி ஆயில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நான் ஃப்ரை பண்ணி எடுத்ததில் இது வந்து ஃபைனலாக இந்த மாதிரி கிறிஸ்பியாக நமக்கு கிடைக்கும். ஸோ உங்களுக்கு எவ்வளோ கிறிஸ்பியாக வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி அவனில் வச்சு நீங்கள் எடுக்கலாம். ஸோ 5 மினிட்ஸ் ஸ்டார்டிங் வந்துட்டு 5 மினிட்ஸாக வைங்க. 2 5 மினிட்ஸ் வச்சா போதும். அதுக்கப்புறம் வைக்கிறதெல்லாம் ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ்னு வச்சு எடுத்துங்க. அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு பாவக்காய் வந்துட்டு தீயாமல் இருக்கும். ஸோ அவனில் வச்சாலும் பாவக்காய் தீஞ்சு போயிடும். அதனால் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து பார்த்து 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ்னு வச்சு எடுத்து உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ அந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் நீங்கள் எடுத்து சாப்பிடலாம். ஸோ இது ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். பசங்க கண்டிப்பாக இதுதான் ஃபைனல் ஸ்டேஜ். ஸோ அது பார்த்தீங்கனாலே நான் அந்த பெரட்டர் சவுண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சவுண்டு வருது. ஸோ இது வந்து லைக் சாப்பிட்றதுக்கு ரொம்ப கிறிஸ்பியாக ரொம்ப டேஸ்டாக இருக்கும். உங்களுக்கு வந்து பாவக்காயோட அந்த ஒரு கசப்பு வந்து இதில் கண்டிப்பாக இருக்காது. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிடும்போது ஸோ பசங்களும் வந்துட்டு சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள்.